வணக்கம். குரங்கு கதை சொல்லும்போது இன்னொரு கதை நம்மளால் சொல்கிறத சொல்கிறேன்னு சொல்லி முடிச்சிருந்தேன். திருநெல்வேலியிலிருந்து நம்மாழ்வார் புறப்பட்டு வேலையை விட்டுட்டு தருமபுரி மலையில் போய் வேலை செஞ்சார். அப்படி தருமபுரி மலையில் போய் வேலை செய்யும்போது நிறைய அனுபவங்கள். அது ரொம்ப ஆச்சரியமாக அவர் எல்லா கூட்டங்கள்லேயும் எல்லா பயிற்சிகள்லேயும் அந்த பகிர்ந்துக்கிட்ட ஒரு அனுபவம் சொல்லிவிட்டு அதை நகைப்பாக அவர் சொல்லிவிட்டு ஐயா ஐயன்னு மண்டையில் அடிச்சுக்குவார். அப்படி அப்படி சொன்ன விஷயம் என்னென்னா, அங்கே மாசானோ அப்படின்னு ஒரு பையன் பையன்னா அவர் அப்போயே ஒரு 40 வயசு 35 வயசு ஆள். அவர் வந்து ரெகுலராக இரவு மாடை ஓட்டிக்கிட்டு மலையில் போய் காட்டுக்குள்ளே போய் மாடை மேய்ச்சிட்டு சாயங்காலம் திரும்ப வீட்டுக்கு ஓட்டிக்கிட்டு வர்றவர். அவர் எப்போதும் அந்த தோளில் வந்து ஒரு நீளமான கம்பு, ஒரு 6 அடி கம்பை தூக்கி இங்கே பின்னால் போட்டு அது மேலே கையை தூக்கி இப்படி போட்டுக்கிட்டு இப்படியே ஆடிக்கிட்டு இப்படியே நடப்பாராம். அப்படி நடந்து போயிட்டுருக்கும்போது இப்படி வீ மாதிரி இப்படி விரிஞ்ச மாதிரி ஒரு மரம் ரெண்டு தான் அப்படி போகுது. அப்படி அதுக்குள்ளே நுழையிறதுக்கு போகிறாரு. போகும்போது இந்த மேலே போட்டிருந்த கம்பு வந்து அதில் போய் இடிச்சிருச்சு. இடித்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு, ஆகா அதில் நம்ம போக முடியாது, இது நம்ம பாதை இல்லை அப்படின்ட்டு அதுலேருந்து இறங்கி இன்னொரு பக்கமாக இறங்கி பாதையை மாற்றிக்கிட்டு போகிறார். அதே நேரத்தில் அவர் ஓட்டிக்கிட்டு போன எருவ மாடு பரட்ட கொம்பு, இப்படி பெரிய கொம்பு வச்சுக்கிட்டு பரட்ட கொம்போடு போகுது. அது போனவுடனே அந்த கவ மரத்துக்குள்ளே போய் முட்டுது. முட்டினவுடனே அந்த எருவ மாடு லேசாக அப்படி பின்னாடி வந்துட்டு தன்னோட தலையை அப்படி சாய்ச்சி அந்த கொம்பை உள்ளே விட்டுக்கிட்டு எடுத்துக்கிட்டு அப்புறமா அது போயிட்டுருக்குது. இதை பார்க்குறாரு மாசாணம். மாசாணம் பார்த்த உடனே, அட அட நமக்கு இது புரியலையே அப்படின்னு நினைக்கிறார். இந்த மாடு இப்படி செஞ்சிருச்சு அப்படின்னு இதை கவனிச்சுக்கிட்டு இருந்தவங்கலாம் சிரிக்கிறாங்க. மாசாணம் இப்படி பண்ணுறான், மாடு இப்படி போகுது அப்படின்னு சிரிக்கிறாங்க. அப்போ என்ன புரியுது அப்படின்னாக்க, மனுஷன் தன்னுடைய முழு அறிவை பயன்படுத்துறது இல்லை, சோம்பேறித்தனத்தில் இருக்கிறாரு. கால்நடைகள் விலங்குகள் 5 அறிவுன்னு சொல்கிறதெல்லாம் அதுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய தகவமைச்சிக்கக்கூடிய ஒரு ஆற்றல்ன்றது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் மனுஷனாக இருக்கிற நாம தொடர்ச்சியாக நம்ம தகவமைச்சிக்கிட்டே இருக்கிறோமா அப்படிங்கிறது கேள்வி. நமக்கு எதுக்க இருக்கிற ஒன்று நம்ம கண்ணில் பார்க்கும்போது ஒரு விஷயத்தை எதிர்கொள்ளும்போது அதுக்கு தகுந்த முடிவை எடுக்கிறோமா, அதுக்கு சரியான முடிவை தான் நம்ம எடுக்கிறோமா, பொருத்தமானதை தான் எடுக்கிறோமா, எடுக்கிற முடிவு எடுக்க வேண்டிய நேரத்தில் தான் எடுக்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்களை சொல்லி இதை மேற்கோள் காட்டுவார். முதல்ல குரங்கு புத்திசாலித்தனம் இல்லாமல் போயிடுச்சு, ஆனால் இப்போ மனுஷன் புத்திசாலித்தனம் இல்லாமல் போயிட்டான் அப்படிங்கிறது விஷயம் இருக்கு இல்லையா. அப்போது எப்போவும் யாருனாலும் புத்திசாலித்தனம் இல்லாமல் நடந்துக்கிற முடியும், ஆனால் எப்போதும் புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறதுக்கான முயற்சியில் 6 அறிவுன்னு சொல்லப்படுற மனிதர்களாகிய நாம் இருக்கணும். சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க தவறக்கூடாது. தவறினோம்னா தாமதமாக எடுக்கிற முடிவு பொருத்தமில்லாமல் போயிடும். நன்றி.